புதுச்சேரியில் பாஜக அலுவலகம் சூறையாடப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம், அண்மை செய்திக்காக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பாஜக அலுவலகம் சூறையாடப்பட்டுள்ளது. எம்எல்ஏ ஜான்குமார் ஆதரவாளர்கள் பாஜக அலுவலகத்தை சூறையாடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் எம்எல்ஏ ஜான்குமார் ஆதரவாளர்கள் அங்கு முற்றுகையிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, முழு விவரம் என்ன? நிச்சயமாக, புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக சார்பில் போட்டியிட்ட 6 பேர் வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியுள்ளனர். அதில் குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த ஜான்குமார், அதே போல் வந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் வந்து ஜான்குமாருடைய மகன் ரிச்சர்ட் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது ஜான்குமாரை பொறுத்தளவு வந்து என்னுடைய வீட்டிலிருந்து 2 பேர் நாங்க வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கிறோம், சிறுபான்மைய இனத்தை சேர்ந்தவர் என்பதால் வந்து தனக்கு அமைச்சரவை பதவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜக கட்சியில் சேர்ந்தார். பாஜக கட்சியில சேர்ந்த அவருக்கும் அவரது மகனுக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டது. அதன்படி 2 பேரும் வெற்றி பெற்றார்கள். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரங்கசாமி, அதாவது முதல்வர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது வந்து அமைச்சர் பங்கீடு வந்து என்ஆர் காங்கிரஸுக்கு 3 அமைச்சரும் பாஜகவுக்கு 2 அமைச்சரும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவடைப்படியில் வந்து பாஜக கட்சியை சேர்ந்த, அதாவது நமச்சிவாய் ஜான்குமார் வந்து அமைச்சருக்கு வந்து பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தான் வந்து பாஜக மேலிடம் சார்பில் வந்து பாஜக கட்சியை சேர்ந்த 2 பேர் வந்து அமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். அவர்களை வந்து அமைச்சருடைய அமைச்சரவை பதவியேற்பு விழாவுக்கு பரிந்துரை செய்யும்படி வந்து பாஜக மேலிடம் வந்து முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் அனுப்பியது. அந்த கடிதத்தில் வந்து அமைச்சர் பதவிக்காக நமச்சிவாயமும் உசுடு தனித்தொகுதியை சேர்ந்த சாய் சரவணன் பேரும் இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஜான்குமார் தனது மகன், அதே போல் வந்து காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் ஆகியோருடன் வந்து டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அவர் வந்து டெல்லியில் உள்ள பாஜக தலைவரை சந்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். இதுவரை அவர் வந்து பாஜக தலைவர்களை சந்திக்கவில்லை. சிறுபான்மையை இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கும் வகையில் வந்து எனக்கு அமைச்சரவை பதவி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர் பேசியிருக்கிறார். இதற்கிடையில், அதாவது வந்து ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்ட மகாராஜ பாண்டி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. புதுச்சேரி பாஜக அலுவலகம் சூறையாடப்பட்டு உள்ளது. தற்போது அங்குள்ளவர்கள் அளித்த பேட்டியை நாம் பார்க்கலாம். ஜான்குமாருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் சொல்லி இருந்தாங்க, நீங்க சொன்னீங்க, இப்ப கொடுக்கல. இப்ப நீங்க வந்து மாநில தலைவர் சாமிநாதன் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு? அந்த அவருடைய வாக்குறுதி உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? திருப்தி இல்ல. அவங்க வந்து எந்த ஒரு ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து அமைச்சருங்கிற ஒரு நல்ல முடிவு அவங்க சொல்லி ஆகணும், கொடுக்குறேன்னு சொன்னவங்க இப்ப மாத்தி பேசுறதுனால எங்களுக்கு இது அதிகாரப்பூர்வமா தகவல் வரல, நீங்க நினைச்சுக்கிறது தப்புன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு ரீசன் சொல்லி ஆகணும். என்ஆர் பிஜேபி கூட்டணியில அண்ணன் ஜான்குமாரும் அவங்க புள்ள விவிலியம் ரிச்சர்டும் அமோக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க 2 பேருமே புதுவை மாநிலத்தில் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதியாக தான் வெற்றி பெற்றாங்க. எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதி இருக்காங்க, ஆனால் சிறுபான்மையினருக்கு பிரதிநிதி இல்லை. அந்த அடிப்படையில் இப்போ வெளியிடப்பட இருக்கின்ற அமைச்சர் பட்டியலில் அண்ணனுக்கு வந்து சிறுபான்மையினர் பிரதிநிதியாக வந்து பதவி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க தலைமை வந்து பிஜேபி தலைமை. அது வந்து இப்போ பரிசீலனை இருக்குது, கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன மாதிரி கேள்விப்படுறாங்க மக்கள். ஒரு நிமிஷம். அப்போ சிறுபான்மை பிரதிநிதியாக இருக்கிற இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த சிறுபான்மை பிரதிநிதியாக முன்னின்று அடையாளப்படுத்தப்பட்டது அந்த ஜான்குமாரும் அவங்க புள்ள வந்து வீடு ரிச்சர்டு தான். அப்போது சிறுபான்மை மக்கள் எல்லாம் நம்பி தான் வாக்களித்தாங்க பிஜேபி அரசுக்கு. பிஜேபியோட எதிர்காலம் என்பது சிறுபான்மை மக்கள் சார்ந்துதான் இருக்குது. இங்கே வந்து முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாருமே கலந்துருக்குறாங்க. அப்போது வருங்காலத்தில் பிஜேபி வளர்ச்சிடுன்னா சிறுபான்மை மக்களோட வாக்கு வங்கி கட்டாயம் தேவை. அப்போது அந்த வாக்கு வங்கியை வந்து தக்க வச்சுருன்னா ஜான்குமாரனுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. அவர் பிஜேபியில் இருந்தார்னா எதிர்காலத்தில் பிஜேபி இந்த மாநிலத்தில் அசுர வளர்ச்சி அடையும். முதல் முதலாக கிருஷ்ணமித்ரன் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பிஜேபியுடைய வாக்கு வங்கி
அதுக்கப்புறம் பிஜேபி ஒரு சட்டமன்ற கூட வரல. ஆனா இந்த முறை ஆறே ஆறு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு சிறுபான்மையினர் சார்பா அண்ணனும் அவங்க பிள்ளையும் ஜெயிச்சாங்க. அப்போ அவருக்கு தகுந்த நீதி கிடைக்கணும், மக்கள் எல்லாம் அதுக்காக தான் வந்திருக்காங்க. சிறுபான்மையினர் சார்பா சிறுபான்மை பிரதிநிதியின் அடிப்படையில் அவருக்கு அமைச்சர் பட்டாயம் பதவி கட்டாயம் கொடுக்கணும். இந்த மாநில வளர்ச்சியில் நிச்சயமா அவருடைய பங்கு இருக்கும். இந்த பதவி அவருக்கு கிடைக்கலன்னா சிறுபான்மை மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய போராட்டம் தொடரும். தலைமையில் வந்து சொல்லியிருக்கோம், தலைமையில் கேட்டதுக்கு பரிசீலனை இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை நம்புகிறோம், நிச்சயமாக ஒரு பதவி கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். அது கிடைக்கலனா இந்த போராட்டம் தொடர்ந்து மாநிலம் முழுதும் இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுங்க, இன்றைக்கி என்னென்ன பண்ணீங்க நீங்கள் வந்து நாங்கள் போய் போராட்டம் பண்ணோம், ரோடு கட்சி ஆஃபீஸில் போய் கேட்டோம், தலைமையில் போய் சந்திச்சு அவங்க மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து கட்டாயம் பரிசீலனைக்கு படம் சொல்லியிருக்காங்க, பரிசீலனை இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம். நியாயம் கிடைக்கட்டும், இந்த மறியல் வந்து இந்த போராட்டம் வந்து மாநிலம் முழுதும் நடக்கும். இதை வன்மையாக நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் சொல்லிட்டு இப்ப வந்து கொடுக்கலையா? நிச்சயமா நிச்சயமா உறுதி அளிச்சிருக்காங்க. உறுதி அளிக்கப்பட்டது தான் இன்னைக்கு வந்து பிரச்சனை சொல்றாங்க. அவங்க சொன்னது அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம். அவங்க ஏற்கனவே உறுதி அளிச்சிருக்காங்க அமைச்சர் பதவி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்ப பிரச்சனை. இப்ப வந்து பரிசீலனை சொல்றாங்க, நிச்சயமா நீதி கிடைக்கிற நம்பர் தொடர்ந்து செய்தியாளர் மகாராஜ பாண்டியிடம் பேசலாம். மகாராஜ பாண்டி, புதுச்சேரி பாஜக அலுவலகம் எம்எல்ஏ ஜான்குமார் ஆதரவாளர்களால் சூறையாடப்பட்டு உள்ளது, நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகையிட்டு உள்ளனர். முழு விவரங்களை நீங்க சொல்லலாம் மகாராஜ். நிச்சயமாக, அதாவது வந்து டெல்லியில் இருக்கும் ஜான்குமார் வந்து அமைச்சர் பதவி வழங்க கோரி மேலிட தலைவர்களை சந்திக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தான் அதாவது ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் தற்போது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்காததை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் வந்து பாஜக அலுவலகம் முன்பு திரண்டனர். திடீர்ந்து பாஜகவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய அவர்கள் வந்து பாஜக தலைமை அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த பெரிய பேனல் அதாவது பாஜக பேனரை கிழித்தனர். பின்பு பாஜக அலுவலகத்தினுடைய நுழைவு வாயில் கேட்டையும் வந்து அடித்து நொறுக்கியதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு அவர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து பாஜக தலைமை அலுவலகம் முன்பு நின்று வந்து பாஜக முன்பு வந்து கோஷம் எழுப்பினர். அதாவது ஜான்குமாரை வந்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டனர், ஏமாற்றி மோசடி செய்து விட்டனர் போன்ற கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து வந்து ஆதரவாளர்களில் வந்து ஒரு 10 பேர் மட்டும் வந்து பாஜக மாநில தலைவர் சாமிநாதனை போய் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வந்து முன்வைத்தனர். அப்போது வந்து இது குறித்து வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், அதுவரை இருக்கிறோம், எந்தவித போராட்டமும் நீங்க வந்து செய்ய வேண்டாம் என்று அவர் கோரிக்கை வைத்தார். பின்பு கீழே வந்த ஜான்குமாருடைய ஆதரவாளர்கள் வந்து சாமிநாதனுடைய வாக்குறுதியில் எங்களுக்கு திருப்தி இல்லை, எனவே வந்து எங்களது போராட்டம் தொடரும் வந்து பாஜக தலைமை அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து ஒரு முற்றுகை போராட்டத்தில் தான் ஈடுபட்டுள்ளார். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் வந்து ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிஞர்களுடன் நெட்டியார்பாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அதே போல் வந்து வடக்கு பகுதி எஸ்பி ஒரு நியாயம் இல்லையா? அமைச்சர் பதவி இன்னைக்கு எத்தனை
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.